பலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. சட்ட விதிகளுக்கு நாங்கள் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ரெண்டு இருக்கு. ஆண்டவன் மீது சுதந்திரத்தை உறுதி கொள்ளும் எது சூஸ் பண்றீங்க? உளமாறு உறுதி கொள்ளும். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம், விவரங்கள். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், தமிழ் தமிழர் என்று நரம்பு பிடிக்க பேசக்கூடியவர், அவருடைய கட்சி வேட்பாளர் ஒருவருக்கு தமிழ் படிக்க தெரியவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. விருதுநகரை சேர்ந்த கௌஷிக் என்பவர் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதே பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த ஒரு மண்ணிலே இவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்றார். இவர் கேரளாவிலே MBBS முடித்துவிட்டு அங்கே PG படித்துக் கொண்டிருக்கின்றார். தற்போது அவரை தான் நாங்கள் வந்து வேட்பாளராக அறிவிக்கின்றோம் என்று சொல்லி சீமான் நகைச்சுவையாகவும் அவரை பற்றி அறிமுகம் கொடுக்கும் போது ஒரு படித்த டாக்டரை நாங்கள் வேட்பாளராக அறிவித்திருக்கிறோம் என்றும் தெரிவித்திருந்தார். இப்படி நேற்று அவர் வேட்பு மனு தாக்கல் செய்த போது அந்த வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அதுல உறுதிமொழி படிவத்தை படிக்க வேண்டும், மாவட்ட ஆட்சியர் கொடுத்த போது தமிழ் படிக்க தெரியாது என மறுத்ததோடு ஆங்கிலத்தில் இருக்கிறதா எனவும் உடன் வந்தவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழில் மட்டுமே உறுதிமொழி இருக்கிறது என்ற காரணத்தினாலே மாவட்ட ஆட்சியர் படிக்க அவருடன் கூட அவர் வந்து அந்த சொன்னக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் திரும்ப படித்திருக்கின்றார். ஆனால் அந்த வார்த்தைகளை கூட முழுமையாக, அதாவது மாவட்ட ஆட்சியர் பார்த்து படிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கூட கேட்டு முழுமையாக அவரால் தமிழில் உச்சரிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. எனவே இதனை பார்த்து பலரும் நாம் தமிழர் கட்சியில் இப்படி ஒரு வேட்பாளரா, எப்போதும் தமிழ் தமிழர் என பெருமைப்பட பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் எப்படி இப்படி ஒரு வேட்பாளரை தேர்வு செய்தார், இவருக்கு தமிழ் பார்த்து படிக்கவும் தெரியவில்லை, பிறர் சொல்வதை கேட்டு அப்படியே சொல்லவும் தெரியவில்லை, இப்படிப்பட்ட ஒருவரை எப்படி நாம் தமிழர் கட்சி தங்களுடைய வேட்பாளராக முன்னிறுத்தி இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல அந்த வேட்புமனு தாக்கல் முடித்துவிட்டு அவர் வந்து வெளியில் பேட்டி கொடுக்கும் போது கூட மெடிக்கல் ஸ்கேம்ப் என்பதற்கு பதிலாக மெடிக்கல் ஸ்கேம் என்று பேசுகிறார். அப்படி ஆங்கிலத்திலும் கூட அவர் வந்து சரியாக வார்த்தைகளை உபயோகப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும், எனவே இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியில் எப்படி தேர்வு செய்து அறிவித்திருக்கிறார்கள் என்பது ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.